हेलो फ्रेंड्स, वेलकम टू वीएम लिटरेसी चैनल। इनिक नम्बर चैनल ला 8th मैथ्स फुल बुक एडिशन एक्सरसाइज 1.6 ला क्वेश्चन नंबर 7 பார்க்கலாம். सॉल्व फॉर x। இங்க ரெண்டு டிவிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிவிஷன் 2 பவர் 2x minus 1 divided by 2 பவர் x plus 2 that is equal to 4. சோ இங்க பவர் வேல்யூ x இருக்கு. சோ அந்த x உடைய வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவை கம்பேர் பண்ணி x உடைய வேல்யூ ஈஸியா ஃபைண்ட் பண்ணிரலாம். சோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்ப எடுத்துக்க போறோம். சோ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு அப்படினு பார்த்தோம்னா a பவர் m divided by a பவர் n that is equal to a பவர் m minus n. அதாவது பேஸ் வேல்யூ காமனா இருந்துச்சு அப்படினா அது டிவைடட் சிம்பல்ல இருக்கும்போது அந்த ரெண்டு பவர் வேல்யூ நாம என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணிரலாம். சோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நாம இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல யூஸ் பண்ண போறோம். 2 பவர் 2x minus 1 minus of x plus 2 that is equal to. So inge power 4 appdin solli value irukku liya, inda 4 value vandu namakku left hand side oda compare pannumbodhu eppadi irukkanum, base value 2 nu irukka mariye da irukkanum liya. So adanalae 2 power 2 appdin solli edhikkalama. 2 power 2 nalum 2 2s are 4 appdin solli da artham liya. Then left hand side la inda minus value va ulla kondu polam. 2 power 2x minus 1 உள்ள கொண்டு போனோம்னா minus x minus 2 அப்படினு சொல்லி கிடைக்கும். That is equal to 2 power 2. சரியா? Then 2 power x value first solve பண்ணிக்கலாம். 2x minus x ஒரு value plus ல இருக்கு, இன்னொரு value minus ல இருக்கு. சோ என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா. சோ 2x ல இருந்து x சப்ராக்ட் பண்ணனும், நமக்கு ஆன்சர் x அப்படினு சொல்லி தான் கிடைக்கும் இல்லையா. Then constant எடுத்துட்டோம்னா numbers இது minus 1 minus 2. சோ ரெண்டுமே minus ல இருக்கு. சோ ஆட் பண்ணுவோம் minus 3 அப்படினு சொல்லி கிடைக்கும். That is equal to 2 power 2 அப்படினு சொல்லி வரும் இல்லையா. Then next compare power value on LHS and RHS. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் இருக்கக்கூடிய பவர் வேல்யூஸை கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா பேஸ் வேல்யூ நமக்கு காமனாக இருக்கு இல்லையா. தென் கம்பேர் பண்ணோம்னா ஆன்சர் என்னன்னு கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி தான் வரும் இல்லையா. பேஸ் காமனாக இருக்க பவர் வேல்யூவை ஈக்குவல் பண்ணுறோம். எக்ஸ் மைனஸ் த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ நம்ம எக்ஸோடைய வேல்யூ ஃபைன் பண்ணணும். இந்த மைனஸ் த்ரீ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும், 2 பிளஸ் 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 பிளஸ் 3 5. ஸோ எக்ஸோடைய வேல்யூ 5. ஃபர்ஸ்ட் கொஷின்கான எக்ஸோடைய வேல்யூ 5 சரியா. செகண்ட் கொஷின் பார்க்கலாம். 5 பவர் 5 இன்ட்டு 5 பவர் மைனஸ் 4 இன்ட்டு 5 பவர் எக்ஸ் ஹோல் டிவைடட் பை 5 பவர் 12 தட் இஸ் ஈக்குவல் டு 5 பவர் மைனஸ் 5. ஸோ இதில் நீங்கள் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டுமே பேஸ் வேல்யூ எப்படி இருக்குது, 5னு தான் இருக்குது இல்லையா. ஸோ ஒரே ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம் இங்கே. ஸோ இந்த பவர் வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம், ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பிளஸ் என் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டினாமினேட்டர் இருக்கக்கூடிய வேல்யூவை நியூமரேட்டருக்கு நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம்னா ஏ பவர் எம் தட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை ஏ பவர் மைனஸ் எம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஈஸியாக இந்த கொஷனுக்கான ஆன்சர் நம்ம சால்வ் பண்ணிட போகிறோம். ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் வேல்யூவை நியூமரேட்டருக்கு ஃபஸ்ட்டு கொண்டு போயிடலாம். ஸோ 5 பவர் 5 இன்ட்டு 5 பவர் மைனஸ் 4 இன்ட்டு 5 பவர் எக்ஸ் இன்ட்டு 5 பவர் இந்த ப்ளஸ் 12 மேலே வரும்போது என்ன ஆகிடும், மைனஸ் 12 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு 5 பவர் மைனஸ் 5 சரியா. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூஸை மட்டும் பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூஸ் எல்லாத்துலேயுமே பேஸ் வேல்யூ காமனாக இருக்குது. ஸோ பவர் வேல்யூஸ் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஃபார்மேட் பிரகாரம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5 பவர் 5 மைனஸ் 4 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 12 தட் இஸ் ஈக்குவல் டு 5 பவர் மைனஸ் 5. ஸோ இங்கே ரெண்டு வேல்யூ மைனஸில் இருக்குது, ஒரு வேல்யூ ப்ளஸில் இருக்குது இல்லையா. ஸோ இன்னொன்று எக்ஸ் எக்ஸோடி வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த மைனஸில் இருக்கிற வேல்யூவை ஆட் பண்ணுங்கள். 5 மைனஸ் 16 ப்ளஸ் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 5 பவர் மைனஸ் 5. ஸோ இங்கே 16லேருந்து 5-ஐ நம்ம சப்ராக்ட் பண்ணோம். ஏன்னா ஒரு வேல்யூ ப்ளஸில் ஒரு வேல்யூ மைனஸில் இருக்கும்போது நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணோம்னா ஆன்சர் 11னு கிடைக்கும். கிரேட்டர் நம்பருடைய சைன் மைனஸ் அப்படிங்கிறதுனால மைனஸ் 11 ப்ளஸ் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 5 பவர் மைனஸ் 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரியா. ஸோ இப்போது ரெண்டு சைடும் கம்பேர் பண்ணும்போது பேஸ் வேல்யூ காமனாக இருக்குது. ஸோ பேஸ் வேல்யூ காமனாக இருந்தால் பவர் வேல்யூவை ஈஸியாக நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். ஸோ கம்பேர்டு பவர் வேல்யூஸ் ஆன் எல்எச்எஸ் அண்ட் ஆர்எச்எஸ் ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூஸை பவர் வேல்யூஸை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்னென்னு கிடைக்கும்,
minus 11 plus x that is equal to minus 5 அப்படினு சொல்லி கிடைக்கும் இல்லையா சோ இங்க x உடைய வேல்யூ வேணும் அப்படினா இந்த 11 உடைய வேல்யூ இன்னொரு சைடு நம்ம மூவ் பண்ண போறோம் சோ மூவ் பண்ணோம்னா ஆன்சர் என்ன வரும் இந்த சைடு minus 5 இந்த minus 11 equal to இந்த சைடு மூவ் ஆகும்போது plus 11 அப்படினு சொல்லி சேஞ்ச் ஆயிடும் இங்க ஒரு வேல்யூ பிளஸ்ல ஒரு வேல்யூ மைனஸ்ல இருக்கு சோ சப்ராக்ட் பண்ணுவோம் 11 ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணோம்னா ஆன்சர் 6 சோ x உடைய வேல்யூ நாம என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம் 6 சோ செகண்ட் क्वेश्चन காண x உடைய வேல்யூ நமக்கு என்ன x is equal to 6 ஓகேவா சோ क्वेश्चन நம்பர் 7 ல சில ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி x உடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணிருக்கோம் சோ இந்த எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க VM லிட்ரசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்